இந்த 114வது சங்கீதம் ஒரு சின்ன சங்கீதம் இல்லை. அது என்ன எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது. என்ன என்ன போட்டிருக்குது? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அங்கே இருந்து புறப்பட்டாங்கல்ல மோசே கையினால், ஆண்டு என்ன செஞ்சார்? ஜனங்களை விடுதலையாக்கி வழி நடத்தினார். அப்படி அந்த ஜனங்கள் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள், ஏறக்குறைய எவ்வளோ ஜனம், 30 லட்சம் ஜனங்கள். அப்படி அவங்க புறப்பட்ட போது சில காரியம் நடந்துச்சான். என்ன நடந்துச்சுன்னு போட்டிருக்கு 2-3வது வசனம் பாருங்கள். என்ன செஞ்சிச்சான்? அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது அவர்களை கண்டு கடல் விலகி ஓடுனுச்சான். என்ன ஆச்சரியமாக இருக்குல்ல, இல்லை? இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக பாருங்கள் அந்த பகுதியை என்ன போட்டிருக்கு. அவர்கள் கடந்து 30 லட்சம் ஜனங்கள் மோசேயுடைய தலைமையில் வராங்க. அவங்கள பார்த்ததும் செங்கடல் என்ன செஞ்சிச்சு? விலகி ஓடுனதான். அடுத்து யோர்தான் என்ன செஞ்சுதான்? பின்னிட்டு திரும்பினதான். அடுத்து 4வது வசனம் பாருங்கள் என்ன போட்டிருக்கு. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினதான். ஏன் யோர்தான் பின்னிட்டது, கடல் விலகி ஓடினது, மலையெல்லாம் துள்ளுனது, ஏன் துள்ளுனது? அவங்கள கண்டு கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்தோடு கர்த்தர் இருந்ததுனால கடல் என்ன செஞ்சது? விலகி ஓடுனுச்சு. யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு மலைகள் குன்றுகள் எல்லாம் ஆட்டு கடாக்களை போல ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுனதான். அப்போ நம்மளை கண்டு இன்னைக்கு கடல் போன்ற பிரச்சனை தான், விலகி ஓடாத. உண்மையிலேயே கர்த்தருடைய ஜனத்தை கண்டு கடல் விலகி ஓடுனதான், யோர்தான் பின்னிட்டு திரும்பினதான், மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளியதான். இதில் என்னன்னு கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி மோசே கையினால் வரும்பொழுது இதெல்லாம் நடந்தது. உண்மைதான், ஆரம்பம் சூப்பராக தான் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆரம்பம் எப்படி தான் இருந்தது சொல்லுங்கள். எல்லாருமே சூப்பராக தான் இருந்தது, பிரம்மாண்டமாக தான் இருந்தது. உண்மையிலே அந்த ஜனங்களை பார்த்து கடல் விலகிதான் ஓடுனுச்சு, யோர்தான் பின்னிட்டு தான் திரும்பினது, மலைகள் கூட துள்ளினது. ஆனால் முடிவு நல்லா இருந்ததா? கொஞ்சங்க பாருங்கள், கொஞ்சங்க பாருங்கள். முடிவு நல்லா இருந்ததா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய முடிவு நல்லா இருந்ததா? ஆரம்பம் பிரம்மாண்டமாக இருந்தது, ஆரம்பம் மகிமையாக இருந்தது, ஆரம்பம் அற்புதமாக இருந்தது. ஆனால் முடிவு சொல்லுங்க, ஆனால் முடிவு 600,000 புருஷர்களாம். அதில் போய் காணான்னு சேர்ந்தது எத்தனை பேர் தான்? பாக்கி என்னாச்சு? பாக்கி என்னாச்சு? கடலெல்லாம் விலகுனுச்சு, அற்புதமெல்லாம் நடந்துச்சு, யோர்தான்லாம் பின்னிட்டு போணுச்சு. ஆனால் ஆத்துமா போய் சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துச்சா? சேர்ந்துச்சா? வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:5. இதை குறித்து பவுல் எழுதுறாரு. பிந்திய நாட்களை சபைக்கு எழுதுறாரு. சபையே, இன்னைக்கு நம்ம நடுவில் இந்த சபையில் நான் பேசுகிற மாதிரி அன்னைக்கு பவுல் பேசுகிறாரு. சபையே, கொஞ்சம் இஸ்ரவேல் ஜனங்களை நினச்சிப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோர்தான் பின்னிட்டு போணுச்சு, கடல் விலகி ஓடுனுச்சு, மலையெல்லாம் துள்ளுனுச்சு. ஆனாலும் ஜனங்கள் முடிவு என்ன இல்லை, நல்லா இல்லை. என்ன போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 10:5 என்ன போட்டிருக்கு? அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஆரம்பம் பிரம்மாண்டமாயிருந்து முடிவு முடிவு எப்படி ஆயிடுச்சு? படுதோல்வி. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முக்கியம்னு நினைக்கிறீங்களா, முடிவு முக்கியம்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் இங்கே பாருங்கள், ஆரம்பம் முக்கியமாக முடிவு முக்கியமாக? முடிவு. என் அன்பு தேவ ஜனமே, ஆரம்பம் அற்புதமாக இருந்து முடிவு புஸ்வான மாதிரி ஆயிடுச்சு. வேதம் சொல்லுது, பிரசங்கி 7:8 சொல்லுது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் சொல்லுங்க எல்லாருமே, முடிவு நல்லது. என் புள்ள 6வதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்குங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு?
பிரம்மாண்டமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். நல்ல ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி, நல்ல அதிகாரிகள் எல்லாம் வரவழைச்சு, நல்ல குத்து விளக்கெல்லாம் ஏற்றி பிரம்மாண்டமா ஒரு வியாபாரம், ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம். முடிவு எப்படி இருக்குது? திருமணம் பிரம்மாண்டமா நடக்குது. கோடிக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சு பிரம்மாண்டமா திருமணம், ஆனா முடிவு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் சூப்பரா இருந்தது. முடிவு ஆரம்பத்தில் அப்படி ஒரு ஜபம், அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு ஆத்தும பாரம், அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியம். ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு ஜீசஸ் வந்தா போற அளவுக்கு இருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடல் ஓடுனுச்சான், யோர்தான் பின்னிட்டு ஓடுனுச்சான், மலைகள்லாம் அப்படியே துள்ளுதான். ஆனா முடிவு என்ன? கானான் போனாங்களா? நம்ம வாழ்க்கை, நம்ம காரியத்தின் ஆரம்பத்தை விட ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆரம்பம் ரொம்ப ரொம்ப அதாவது எளிய நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, முடிவு எப்படி இருக்குது என்பதுதான் முக்கியமானது.